ஹலோ எவ்ரிவான், நம்ம வந்து மட்டன் கிரேவி வந்து பண்ணலாம். ஸோ ஏற்கனவே வந்து மட்டன் சுக்கா வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அது கண்டினியூ அந்த வீடியோவில் பேசுகிறேன். 3/4 கிலோ மட்டன் வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சத்த பீஸை வந்து தனியாக பிரித்து நான் மட்டன் சுக்கா பண்ணியிருந்தேன். எலும்பு பீஸ் வந்து தனியாக பிரித்து மட்டன் கிரேவி எலும்பு கிரேவி வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ மட்டன் சுக்கா வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ தான். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். தாமோ ஸ்டைலில் கோயம்புத்தூர் ஸ்டைல் மட்டன் சுக்கா வந்து நான் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது மட்டன் கிரேவி. ஸோ எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இலை, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு, அதுவும் புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்துனாலும் ரொம்ப ஸ்வீட்டாகிடும் குழம்பு. இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய வேணும். ஸோ அதனால் இந்த அளவு வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு வந்து மட்டனுக்கு போட்டிருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மட்டன் எலும்பு வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த எலும்பு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரித்து பாதி பாதியாக பிரித்து அந்த தண்ணி வந்து பாதி பாதியாக பிரித்து சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் சுக்காவுக்கும் கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ கிரேவிக்கும் அந்த தண்ணி வந்து பிரித்து ஊற்றியிருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து வீட்லேயே அரைச்ச மல்லி மசால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் வந்து நல்லா 1.25 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லி இலையை போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட மட்டன் எலும்பு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. அதுக்கப்புறம் ரைஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு. இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த காம்பினேஷன், எந்த சைட் டிஷ்ஷாக வந்து சப்பாத்திக்கா இல்லை இட்லி தோசை ரைஸ்க்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.